வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் நடப்புற விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க. அப்படி வேலைக்கான அமைக்க கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கு, ஒரு லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் போட மறந்துடாதீங்க. இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் ராசி பலனோட இப்போ நட்சத்திர பலன் பிரித்து பிரித்து பார்த்துட்ருக்கோம். சில பேர் சந்தோஷப்படுறாங்க, ஏன்னா பொதுவாக ராசி பலன் தான் சார் சொல்லுவாங்க, இது ஒன்று வித்தியாசமாக இருக்குங்கிறாங்க. நேர்களை கேட்டுக்கிறதுக்காக நம்ம வந்து நட்சத்திர பலன் சொல்கிறோம். இந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம், அந்த வரிசையில் பார்க்க போகிறோம்னா, மிதுனம் ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களுக்கு பார்க்க போகிறோம். மிதுனம் ராசியில் மிருகசி நட்சத்திரத்துக்கு பார்க்க போகிறோம். 2021 குரு பேச்சு பலன் எப்படி இருக்குன்னா, 8 குரு 10-8 சம்மந்தப்பட்ட குரு பார்த்திங்கன்னா பயப்பட செய்வாரா யோசிக்கிறோம். ஒரு வருஷம் எப்படி சார் பலன் இருக்கு கேட்போம். 15-11 2020 குரு பெயர்ச்சி வரப்போகுது. ஐபிஎஸ் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை 9:50 வரப்போகுது. பார்த்துக்கிட்டுங்க, ஒன்றே இருப்பார். முழு சுபர் கிரகம், இயற்கை சுபரான கிரகம் பார்த்துங்க. பொன்னம்னு சொல்லக்கூடியவர் மகரத்தில் வந்து மறைந்தால் கூட, குரு மறைந்தால் கூட நல்லது செய்வாரன்னு யோசனை இருக்குது. ஏன்னா பக்தர் கோடிகள் நீங்கள் வந்துட்டு சொல்லப்போனால் அந்த மிருகசீரம் 3-4 ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அது பொன்னவனுங்கிற 8 நீச்சம் பட்டால் கூட எதிரி தொந்தரவு வருமா சார், பயப்பட வேணாம், எதிரெலாம் ஓடி போயிடுவாங்க. பார்த்துக்கிடுங்க, பாதகாதிபதி மறைஞ்சால் கூட கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்கிற மாதிரி சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு 7 கூட ஒரு விதாக இருந்தால் கூட அடுத்த 5 அதிசாரத்தில் வர பார்த்துக்கிடுங்க. நீங்கள் சந்திரன் அருள் பெற்றவர்கள், சந்திர பகவான் அருள் பெற்றவர்கள், ரொம்ப புத்திசாலி தந்திரசாலின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும், சாமர்த்தியமாக பேசுவீங்க, சிறப்பாக பேசுவீங்க, பேசியே காரியத்தை சாய்ச்சிருவீங்க. பார்த்துக்கிடுங்க, உங்களை இந்த குரு பேச்சில் பார்த்தீங்கன்னா அசையும் அசையா சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சொத்து வாங்கும்போது பத்திரத்தை நல்லா படித்து பார்த்துக்குங்க. நீங்கள் வார்டு பார்க்காம கேள்த்து போட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப பார்த்து கவனமாக கேள்த்து போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். சிக்கல்லாம் பார்த்துக்குங்க, விலங்கெல்லாம் பார்த்துங்க. இந்த 12 பார்வைங்கள் அயன சயன் அப்படிங்கள நல்ல தூக்கம் வரும் சார். வேணால் தூக்கமே இல்லை சார்னு சொல்லுவீங்க, மெத்தையை வாங்கினேன் தூக்கத்தை வாங்க சொல்லியிருப்பீங்க, நல்ல வாய்ப்பு இருக்குது. 8 சனிங்கிறனால தூக்கம் குறைய வாய்ப்பு இருந்தால் கூட சரி பண்ணிக்கலாம். வந்துட்டு சுகஸ்தான பார்வை சிறப்பாக இருக்கும், தடைகள் கண்டிப்பாக விலக போது பார்த்துக்கிடுங்க. சுப விரயங்கள் வரலாம், விரயம் வரும், சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க. வந்துட்டு தடைகள் கண்டிப்பாக விலகி, இந்த சகோதர சொல் இதுவரைக்கும் சண்டை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், அதெல்லாம் சரி பண்ணிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காதல் ஓகே தான், ஆனால் திருமணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் திருமணம் சரியாகமான யோசிக்க வேண்டிய விஷயம் பார்த்துக்கிடுங்க. எதுலேயும் ஒரு கண்ணாக இருக்கணும் எந்த விஷயத்துலையும். வாகனத்தில் ரொம்ப ரொம்ப நிதானமாக போகணும்னு பார்த்துக்கிடுங்க. 8 குரு சம்மந்தப்பட்டதுனால கண்டிப்பாக ஹெல்மெட் போயிட்டு போயிருங்க, ஹெல்மெட் போகாமல் போயிடாதீங்க. அம்மாவுடைய தாயாருடைய தாய் பாசம் சிறப்பாக இருக்கும், தாயாருடைய ஹெல்த் நல்லா இருக்கும், அம்மாவுடைய ஹெல்த் நல்லா வரும் பார்த்துங்க. தாய் பேச்சு தட்டாதீங்க கேட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு நல்லபடியாக உயர வாய்ப்பு இருக்குது. சில பேர் வீடு கட்டி பாதியில் போட்டிருப்பாங்க சார், பணம் இல்லை சார், பணம் ஏதோ வேறு ஒன்று நினச்சி வேறு மாதிரி பிரிச்சுப்பாங்க. அவங்களாம் மறுபடியும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது, பார்த்துக்கிடுங்க. சரியா, ஓகே. இரவு பயணங்களை குறைச்சிக்கிடுங்க, நிறைய பேர் வாய்ப்பு வரும், சுற்றுக்கிடுங்க. ரொம்ப காமெடியாக பேசக்கூடியவங்க பேச்சில் சிக்கல் வராமல் பார்த்துக்கணும். நம்ம எதார்த்தமான பேசி அவங்க ஒரு அடுத்த இடத்துல சிக்கலாக போயிரும் இல்லையா, கவனமாக இருக்கணும். ஆனால் குரு வந்து உங்களுக்கு 8 குருனா கூட குரு பார்வை சிறப்பாக இருக்குது பார்த்தீங்களா. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீக்காக இருக்கலாம் ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் ஒரு 9 இடத்துல வந்து அதிசார குருவாக மாறும், கண்டிப்பாக நல்லா செய்வார். கடைசி 5 சிறப்பாக இருப்பார். சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக செய்யலாம், காதுகுத்தோ சடங்கோ இல்லை ஒரு வளையல் விழாவோ, என்ன சொல்கிறீங்க, திருமண வாய்ப்புகளோ சிறப்பாக இருக்கும். புது வீடு வாங்கலாம், புது வீடு கட்டலாம், பழைய வீடை வந்து ரீமாடிஃபை பண்ணலாம், சிறப்பாக இருக்கும். ஆனால் வந்து வாழ்க்கையில் வந்து கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும். வாடிக்கையாளர் வந்து தெய்வமாக நினைங்க, அவங்கள வச்சு தான் எல்லா தொழிலும் பார்த்துக்கிடுங்க. எந்த தொழிலாக தான் வாடிக்கையாளர் முக்கியம், அவங்கள வந்து எடுத்துரிஞ்சு பேசிடாதீங்க. அவங்க தான் தெய்வம், செய்யும் தொழில் தெய்வங்கிற மாதிரி என்ன, தொழில் வந்து வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ஆசிரிய பெருமக்கள் சிறந்த முன்னேற்றம் காணலாம், அது சிறந்த பதவி உயிர்களோடு பெறலாம், பெரிய பொசிஷன்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாக்கினால் ஜீவனசியோட அனைவருமே சிறப்பாக இருக்கலாம். வழக்குரிய பெருமக்கள் மிகுந்த பதவிகளை பெறலாம். வந்துட்டு கலைத்துறை நல்ல வாய்ப்புகளை பெறலாம், சினிமா துறை சிறப்பாக இருக்கும் பார்த்துக்கிட்டு, ஓகேயாக இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க. மாணவர்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சகமானவர்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க, அது பிரச்சனை வராமல் சிக்கல் வராமல். எந்த பையனுக்காக ஏற்றுக்காதீங்க, ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும், அவசரப்பட்டு ஏற்றுக்கிட்டு பஞ்சாயத்தில் மாட்டக்கூடாது இல்லையா. வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கலாம், வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம், வெளிநாடு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கலாம். கணவனை ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இந்த பெண்களுக்கு இயற்கை அழகு வந்து இயற்கையாகவே அழகானவங்க சொல்லப்போனால் மிருஷ்ணன் 3-4 பாதுகாரங்க.
செயற்கையில் குறைச்சிக்கோங்க, தேவையெல்லாம் போட்டு ஏதாச்சும் வாங்கி கிரீமிரியும் போட்டு பிரச்சனை ஆகக்கூடாது, குவாலிட்டியாக பார்த்து பண்ணிக்கிடுங்க. மேக்ஸிமம் வாக்கிங் போக பழங்க, வாக்கிங் போக நேரம் பண்ணி சொல்லாதீங்க, சாப்பிட்டு போகிறா நைட்டில் உங்கள் வீட்டு மொட்டை மாடில் கூட இல்லை வீட்டில் ஹாலில் கூட வரண்டாவில் கூட கொஞ்சம் பார்த்து நடங்க, பெரிய பிரச்சனைன்னு ஒரு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் சிறப்பாக இருந்தால் கூட நல்ல யோகத்து வாய்ப்பு இருக்குது. எட்டில் சம்மந்தப்பட்ட இது என்ன சொல்றீங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்குன்னு சொன்னால் கூட பயப்பட தேவையில்லை. பச்சைக்கடை நிறைய பயன்படுத்தலாம். வீட்டில் நாய் வாய்ப்பு இருந்தால் நாய் வழங்க, வசதி இருக்கா நான் வாய்ப்பு இருக்கணும் இல்லையா, நீங்கள் மாடி வீட்டில் இருந்தால் வீட்டில் நாய் வளர்க்க முடியும், நாய் வழங்க. இல்லை நாய்க்கு வந்து வார வாரம் ஞாயிற்றுக்கெல்லாம் பிஸ்கட் போட்டுவாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். பசுமாட்டுக்கு புதங்கள் கொண்டு வாழைப்பழம் கொடுத்துருவாங்க, சிறப்பாக இருக்கும். பயம் வேண்டாம், அதான் உண்மை வந்துட்டு, பயப்பட தேவையில்லை. சிறப்பான உண்டு, லாபம் வருமானம் கண்டிப்பாக லாபம் வரும், பயணங்களை குறைத்து கொள்ளவும் சொல்கிற இதான் அதை முக்கியமான இதான் பார்த்துக்கிட்டுங்க. வேறு டவுட் இருந்தால் தலைங்கிட பேசலாம். 94 431 65 504 ஸ்டிப்பில் நம்பர் வச்சுருக்காங்க, நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். வாட்ஸ்அப் நம்பர் அதுதான், நேரம் வர முடியலன்னா அக்கௌண்ட்டில் பணம் போட்டு இல்லை கூகுள் பேயில் பணம் போட்டு பேடிஎம்மில் பணம் போட்டு கூட வாட்ஸ்அப்பில் ஜாத் அனுப்பி ஃபோனில் கூட்டி கேட்டுக்கலாம். நேரம் வந்து பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் 18 கிலோமீட்டரில் ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் திருப்புவனம் குறிச்சிக்கோங்க, காசியை விட காலமேச புண்ணியம் தரக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம், பாடல் பெற்ற ஸ்தலம் பார்த்துக்கிட்டுங்க, அற்புதமான க்ஷேத்திரம். அந்த ஊர் சனி மூலம் பிள்ளையார் இருக்கார், மடப்புறம் விளக்கு ஆர்சி கேத்தாப்பில் பாலம் ஏறி இறங்கணும், மடப்புறம் விளக்கு ஆர்சி கேத்தாப்பில் திசை மாறிய தெற்கு முக விசராட்சியனார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் சங்கல சித்தினி கும்பிடலாம், வேலைக்கெல்லாம் கும்பிட்டா கூட உங்களுக்கு வந்து மிருகராசி மிருஷ்ண மூணு நாள் பாதங்கள் சிறப்பான யோகங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே சந்திக்கலாம், சந்திக்கலாம், ஜாதகம் பார்க்கலாம், பேராசி பார்க்கலாம், கயிறை பார்க்கலாம், மடப்புறம் விளக்கு ஆர்சி கேத்தாப்பில். இதுபோல் நம்ம வெப்சைட் ஒன்று இருக்கு பாருங்கள், www.karukaruppiah.com www.karukaruppiah.com போட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.